ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் ஆன் ரோட் டு கொடைக்கானல். வீடியோக்குள்ளே போகலாம், ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த பெல்லையும் தட்டி விட்டுருங்க. டைம் இப்போ கரெக்டாக 10:30 ஆகுது. நாங்கள் இப்போ ஹோட்டலில் இருக்கோம். ஹோட்டல் நேம் என்னதுன்னா ஜேசி உட்வில்லா. நைட்டு தான் இங்கே தான் ஸ்டே பண்ணோம். இப்போ கரெக்டாக 11 மணிக்கு செக் அவுட்டு. செக் அவுட் ஆகிட்டதுக்கப்புறம் நாங்கள் ஃபைவ் ஃபால்ஸ்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே போயிட்டு ட்ரெக்கிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி கீழே இறங்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் போகலான்னு இருக்கோம். ஆனால் கொடைக்கானலில் செம்ம கிளைமேட்டு, ஒரு நல்லா கூலிங்காக இருக்குங்க, சூப்பராக இருக்குது கிளைமேட், வேறு லெவலே. மழையும் இருக்குது ஆக்சுவலாக. சில நேரத்துலாம் செம்ம மழை, ரெயினில் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் மலையில் ட்ரைவ் பண்ணுறதுக்குள்ளே என்னோடய பைலட்டுக்குலாம் ரொம்ப முடியல. நான் சொன்னேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் இருக்கும்போது ஏன்னா கஷ்டப்படுறேன்னு கேட்க மாட்டேன்டார். அவர் ரொம்ப பயந்து தர வருங்க. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்கே போனாலும் பின்தொடர்ந்தே வருது, பறந்தடிச்சு கொல்லுங்க. ஓகே பாய். கொடைக்கானலுக்கு பசார் ரோட்டில் போயிட்டு ஜெர்கின் அப்புறம் செட்டு எல்லாம் வாங்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம். இங்கே கொஞ்சம் புள்ளிங்களாம் போயிட்டு இருக்காங்க, நான் தெரிஞ்சு லோக்கல் புள்ளிங்கன்னு நினைக்கிறேன். பசார் ஜெர்கின் ஸ்வெட்டரு அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. அவங்க 600-700 சொல்லுவாங்க, பட் நம்ம ரேட் பேசி ஒரு 400-300 சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தலாம். எல்லாம் குவாலிட்டியும் நல்லா தான் இருந்தது. கொடைக்கானல் லேக்கு, பட் இங்க அலோவ் பண்ணல. போட்டோ ஷூட் மட்டும் எடுத்து, போட்டோ மட்டும் வீடியோ மட்டும் எடுத்தோம். லேக் நல்லா கிளீனா தான் மெயின்டைன் பண்றாங்க, யாரும் வரலனா கூட நல்லா மெயின்டைன் பண்றாங்க. ஆனால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது, ஏன்னா சண்டே நாள் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கவங்களாம் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, பிகாஸ் ரொம்ப நாளாக வந்து டூரிஸ்ட்லாம் அலோவ் பண்ணாமல் கோவிட் சுச்சுவேஷனில், அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க. திடீர்னு டூரிஸ்ட் அலோவ் பண்ணோன்னே அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புளெலாம் நிறைய வர ஆரம்பிச்சோம். அங்கே இருக்க லோக்கல்ஸ்லாம் கொஞ்சம் பயந்தாங்க, அவங்க சொல்லவும் ஆரம்பித்தாங்க அங்கே கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. கிளம்பிட்டோம். இதான் பிரியன் பார்க், அதாவது பொட்டானிக்கல் கார்டன். கொரோனானால அலோவ் பண்ணலை. அந்த பொட்டானிக்கல் கார்டன் பாருங்கள், இதுதான். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஃபைவ் ஃபால்ஸுக்கு கிளம்பிட்டோம். மேப் பார்த்துட்டோம். 200 meters turn right. வந்துருக்காங்க ஆக்சுவலாக, ஃபுல்லாக பைக்கில் சாதாக இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு படத்தால் மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்களா, அதனால நிறைய பைக்கில் சொல்லுங்கள். அந்த ஃபைவ் ஃபால்ஸ் இருக்கு தெரியுங்களா, அது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும், நல்ல ஹைப் கிரியேட் பண்ணிட்டாங்க. பாருங்க, கொடைக்கானலோட ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட், எல்லாரும் கொரோனா டெஸ்ட் எடுத்துருக்காங்க, பாத்தீங்கனாலே தெரியும். நாங்கள் நேச்சுரல் டெஸ்ட் நேற்று டெஸ்ட் எடுத்துட்டோம், எடுத்ததுனால தான் அனுப்புனாங்க உள்ள. மேண்டேட்டரி ஃபார் கொரோனா டெஸ்ட்டுங்க. ஓகே, இப்போ வந்து ஃபைவ் ஃபால்ஸை நோக்கி போயிட்டோம். நேற்று வந்து என்ன சொன்னாங்கன்னா, அங்கே யானை இருக்கும், அதனால் நீங்கள் போக முடியாதுன்னு சொன்னாங்க. யானை இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் போய் சும்மா போய் பார்த்துட்டு வரோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் கிட்ட போய் நாங்கள் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அது வந்து நேற்றே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிளியர் பண்ணிட்டாங்க, இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்க, அதனால தான் கேமரா ரொம்ப ஷேக் ஆகுது. Continue for 2 kilometers. மயானா போயிட்டே இருக்கா.
சின்ன ரோடு தான் பார்த்தீங்கன்னா, ஒரு 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 கார் வந்தா அந்த ரோடே ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடும் அந்த மாதிரி இருக்கும் ரோடு. சரி, இதுதான் சோலை ஸ்கூல். இது சும்மா நார்மல் ஸ்கூல்னு நினச்சிடாதீங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். கிட்டத்தட்ட ஏதோ ஒரு கேம்பிரிட்ஜா ஆக்ஸ்போர்டான்னு தெரியல, அது அது கீழே வந்து இந்த ஸ்கூல் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இருந்தா ஊருக்கு இல்லைனா சாமிக்கு. கிட்டத்தட்ட ஒரு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கு, 5 ஃபால்ஸுக்கு. அஞ்சு வீடு டெஸ்டினேஷன் வந்தாச்சு. பட் அங்கிருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் கீழே போலான்றாங்க, சிமெண்ட் ரோடு இருக்கும். ஆனால் இறங்கிட்டோம், பட் ஏறும்போது தான் தெரியும் என்னெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே பார்க்கிங்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, போய் பார்ப்பாங்க பார்க்கிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்களா, ரெண்டு சைடு ரோடு இருக்கு. ஃபாரஸ்ட் மாதிரி கொஞ்சம் பார்த்து தான் டிரைவ் பண்ணணும் ஆக்சுவலாக இந்த ரோட்டில். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. அப்பா வந்து பார்க் பண்ணியாச்சு, ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி, அப்புறம் என்ன கொஞ்சம் எடுங்க, நான் முன்னாடி போறேன். இப்ப நாங்க ஆக்சுவலா ட்ரக்கிங் போயிட்டு இருக்கோம். இது வந்து 5 வீடு பாஸ்ட் சொன்னாங்க. இங்க இருந்து காட்டுக்குள்ள இறங்கி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் அப்படியே போயிட்டு இருக்கோம். இப்ப உங்களுக்கு பாக்குறோம், நாங்க உள்ள போயிட்டு அந்த ட்ரக்கிங் எல்லாம் காட்டுறோம். வீடு வேற லெவலு. இங்க அட்டைப்பூச்சிலாம் நிறைய இருக்கும்னு சொல்றாங்க, பாப்போம் என்னன்னு. ஏறினா கூட தெரியாதான். ஏன் 5 வீடு ஃபால்ஸ்னு வந்ததுன்னா, இந்த இடத்துல வந்து 5 காட்டேஜ் இருக்கு, அதனால 5 வீடு ஃபால்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காட்டேஜில் ரூம் விசாரிச்சோம், அவங்க கூட ஒரு ரேட் சொன்னாங்க, ஒரு 2-3 டேஸ் தங்குற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஃபால்ஸ், அதனால வந்து நிறைய டூரிஸ்ட்லாம் வர்றது இல்லை. அதனால கொஞ்சம் இன்டீரியராக இருக்கும், அங்கே இருக்க பீப்புளில் விசாரிச்சா மட்டும் தான் தெரியும். ஒரு வழியாக நடந்து கிட்ட வந்துட்டோம். நம்ம இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம்னா, 5 வீடு ஃபால்ஸில் இருக்கோம். அது கொடைக்கானல்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இங்கே அந்த வியூஸ்லாம் நாங்கள் வீடியோவில் போட்டிருப்போம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இருக்குது, ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு நடந்து காட்டுக்குள்ளே நடந்து வர மாதிரி இருக்குது. பட் பைக்கில் நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்துட்டோம், ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எங்களுக்கு.
நீங்க வியூஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலா ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா ஒரு சின்ன ரோடு தான் இருந்துச்சு, செம எக்ஸ்பீரியன்ஸ். பழனி ரோட்ல இருந்து கட்டி வச்சு வந்தோம். ஆக்சுவலா இங்க பாத்துலாம் பாத்தீங்கன்னா கிட்ட போல நான் கிட்ட போல கீழே போனா லோக்கல் தான் தெரியும், பட் எங்களுக்கு அது தெரியல. ஆக்சுவலா எங்களோட கொடைக்கானல் ட்ரிப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு.